ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரெயின்போ சேனல் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஜின் ஆஃப் கோல்டு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்ஜின் கோல்டு அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்களா சாதாரண தங்கத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சாதாரண தங்கன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா தங்கத்தை பற்றி மொத்த விஷயமும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க தங்கத்தை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு மனிதர்களே கிடையாதுங்க அப்படிப்பட்ட தங்கத்தை பொண்ணுன்னு சொல்கிறாங்க இது வந்து மஞ்சள் நிறமுடைய ஒரு எளிமையான மெட்டலுங்க இதோடய குறியீடு ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அணு எண் எழுபத்தி ஒன்பதுங்க அதாவது நீரை போல ஏறத்தாழ பத்தொன்பது மடங்கு எடை இருக்குங்க இது மென்மையான ஆபரணங்கள் செய்வதற்கும் முன்னாடியெல்லாம் நாணயம் செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டதுங்க இது வெப்பத்தை நன்கு கடத்துங்க இந்த தங்கத்தை மெல்லிய தகடாகவும் அடிக்கலாம் கம்பியாகவும் நீட்டலாங்க அப்புறம் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் இது எளிதில் கடத்துங்க காற்றில் இதன் நிறம் மங்காதுங்க அப்புறம் இது எப்பவுமே துருப்பிடிக்காதுங்க பளபளப்பாகவே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதில் பார்க்கலாங்க ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் மூன்று பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் சேர்ந்த ராஜ திரவத்தில் மட்டும்தாங்க தங்கம் கரையும் அப்புறம் தங்கம் சிவப்பு மஞ்சள் ஆகிய கலர்களை சீக்கிரமே தெரிக்க விடுங்க ஒரிஜினல் கோல்டு பாய்சன் இல்லாததுங்க அதனால தான் உணவுகளில் தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் தங்க உப்புக்கள் தங்க குளோரைடு இதெல்லாம் லிவர் மற்றும் கிட்னிக்கு டேஞ்சருங்க தங்கத்தின் மதிப்பு காரட் என்ற அழகால் மதிப்பிடப்படுதுங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதாங்க தங்கம் இதில் நகைகள் செய்ய முடியாதுங்க ஏன்னா அது ரொம்ப ஒரிஜினல் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை ரொம்ப சாஃப்டானதுன்னு சொல்லியிருக்கேன் இருபத்தி ரெண்டு கேரட் மற்றும் ஒன்பது கேரட் கேரட் வரை கோல்டு ஜுவல்ஸ் செய்யப்படுதுங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அதாவது நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டும் எயிட் பாயிண்ட் ஃபோர் செம்பு வெள்ளி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி தாங்க இருக்கும் பதினெட்டு கேரட் என்பது ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டுங்க அவ்வளோ தங்கமும் நைன் கேரட் என்பது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத தங்கமும் மிக்ஸ் ஆனதுங்க தங்கத்தோடு சேர்க்கப்படும் உலோகத்தின் அளவை பொறுத்து தாங்க தங்கத்தின் ரேட் ஃபிக்ஸ் செய்ய முடியுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டில் செய்கிற ஜுவல்ஸு நல்ல டெம்பராக இருக்காதுங்க க கேரட் குறைய குறையதாங்க ஜுவல்லோட டெம்பர் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வர்றேங்க அப்புறம் ஒரிஜினல் கோல்டு மட்டும் போட்டு ஜுவல் செஞ்சால் அது அலர்ஜி ஏற்படுத்துங்க இதோட நிக்கல் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியும் நகை நகைங்க செய்வாங்க அது அவ்வளோவா நமக்கு சைடு எஃபெக்ட் வராதுங்க தங்கம் எந் எங்கே இருந்து கிடைக்குதுன்னு நம் நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலங்க இது நிலத்தடியில் தனி நிலையில் ரேகை மாதிரி பாறைகளில் படர்ந்துருக்குங்க தங்கத்தை சுரங்க சுரங்கங்கள் மூலம் தோண்டி எடுக்கிறாங்க அப்புறம் பாறைகளில் வெடி வச்சும் தகர்த்தியும் கெமிக்கல் மெட்டலில் பெருத் பிரித்தும் எடுக்கிறாங்க அப்புறம் அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்மக்கிட்ட வருதுங்க உலகத்தில் கிடைக்கிற கோல்டில் பாதி கோல்டு சவுத் இருந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்புறம் கனடா யுனைடட் நேஷன் ஆஸ்திரேலியா கொரியா சவுத் அமெரிக்கா இந்தியா கர்நாடகா ஸ்டேட்டு கோலார் இப்படி ரொம்ப இப்படி நிறைய ப்ளேஸ்லருந்து தங்கம் கிடைக்குதுங்க ஸ்ரீலங்காவில் பூக்கொடை என்ற இடத்துல கலனி ரிவரில் ரிவர் சாண்ட் ஃபார்ம் பேஸில் கோல்டு கிடைக்குதுன்னு அண்மை காலத்தில் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாட்டின் நாணய செலாவணியும் கோல்டு கோல்டுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குங்க ஏன்னு கேட்டால் அந்தந்த நாட்டின் செலாவணியை குறிப்பிட்ட இடையளவு கோல்டுக்கு மதிப்பிடுவாங்க ஒவ்வொரு நாடும் அதன் ரிசர்வ் பேங்கில் கோல்டு கையிருப்பில் வச்சுருக்குங்க இவ்வாறு வச்சுருக்கிற கோல்டு மதிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் செலாவணி காயின் கரன்சியை வெளியிடுதுங்க ஒரு கண்ட்ரியோட நாணய மதிப்பு நா நாணய மதிப்பை அங்கே இருக்கிற கோல்டு இருப்பை வச்சு தாங்க கணக்கிடுறாங்க கோல்டில் ஜுவெல்ஸு வெசல்ஸு வாட்ச்சு வாட்சோட பார்ட்ஸு பென்னிப்பு இப்படி எல்லாமே செய்யலாங்க கோல்டு ஒரு சாஃப்டான மெட்டலுங்க அதனால் அதனோட கொஞ்சம் செம்பு வெள்ளி பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி செஞ்ச அந்த ஐட்டம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்புறம் காட்மியம் என்ற மெட்டல் சிறிதளவு கோல்டோட மிக்ஸ் செய்து நகைகள் செய்கிறத சொல்கிறாங்க அப்புறம் வைன் அல்லது சாராயத்தில் சிறிதளவு அரைச்சி பொடியாக்கி குடிக்கலான்னு சொல்கிறாங்க இதை தாங்க தங்க பஸ்பம்னு சொல்கிறாங்க தங்க பஸ்பம் பருகினா உடல் பொழிவாக இருக்கும்னு பலரோட நம்பிக்கைங்க தங்கத்தை எப்போவுமே ரீ ரீயூஸ் செய்ய முடியுங்க அப்புறம் தங்கத்தின் விலை மற்றும் மதிப்பு எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்காதுங்க அன்றன்றைக்கு ஷேர் மார்க்கெட்டை தாங்க மதிப்பிட முடியும் அப்புறம் கோல்டு எப்போவுமே ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க என்னங்க கோல்டை பற்றி எனக்கு தெரிந்த டீட்டெயில்ஸை உங்கள் கூட ஷேர் செஞ்சேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்